ஹலோ, அஸ்லாம் வலைக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சிக்கன் கறி வைக்க போகிறோம். அதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 10 பல் பூண்டு, 1 பீஸு இஞ்சி கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய். அதில் இட்டு நமக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். தக்காளி பழம், புதினா, கறிவேப்பிலை, இது கூடவே ஒரு ஸ்பூனு கிரீன் சில்லி, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி, அதுவும் ஆட் பண்ணலாம். தேவைக்கு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வற்றல் தூள், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது கூட ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து பிஞ்சு சோயா, இது அது கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன், அது ஒரு தனி சுவையாக இருக்கும், அதனால நான் இதை ஜாயின் பண்ணுறேன். இது கூட நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தண்ணியாக லூஸாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, நான் தண்ணி சேர்க்கலை. இதில் உள்ள தண்ணியை போதும், அதில் வெந்து வரும். நான் மிக்ஸ் செய்து அரை மணிக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ அரை மணிக்கூர் ஆகிடுச்சு, நமக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா அழகாக உப்பெல்லாம் பிடிச்சிருக்குது. நமக்கு இனி அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறம் நமக்கு இதை அடுப்பு ஆஃப் ஆகிடலாம். ஓகே, விசில் வந்துச்சு, நமக்கு இறக்கி வச்சிடலாம். இனி இப்போ என்னோடய பையன் வந்துட்டார், இப்போ அவருக்கு நான் இதை கொடுக்க போகிறேன். தோசையும் கறியும் ஆயிட்டு இப்போ நம்மோட சோயா பீன்ஸு சிக்கனோட கறி தயாராகிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.